தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நூலகம் பத்தி தான் பார்க்க போறோம். கமெண்ட் செக்ஷன்ல கூட எங்கிட்ட நேற்று ஒருத்தர் வந்து நூலகம் பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் இருக்கணும், ஆனா இங்க தெருவுக்கு ரெண்டு குடிப்பகம் தாங்க இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் எலெக்ஷன் டைம் போய் நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்குமே அதுக்கான இனிஷியேட்டிவ் எதுவுமே எடுக்கல. இப்போ வரைக்கும் எந்த டாஸ்மாக் அவ்வளோ க்ளோஸ் பண்ணல. அந்த டைம்ல ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரெண்டு டாஸ்மாக்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகைன் திருப்பி இப்போ வந்து அது ரன்னிங்ல தான் இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். சிலபஸ் வைஸ் நம்ம வந்து வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் அந்த விஷயத்துக்குள்ளே வந்தோன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு அமெரிக்காலேயோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சிட்டிங்க, நீங்கள் செகண்ட் செமஸ்டருக்கு போகிறீங்க. அடுத்தது உங்கள் பின்னாடியே நான் வரேன். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிறேன். ஓகேவா? ஒரே கோர்ஸ் எடுத்து நம்ம ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் என்னோட கொஞ்சம் முன்னாடி செகண்ட் செமஸ்டர் போயிட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சுட்டு போனீங்களோ அதே விஷயத்தை நான் படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு சில நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, செமஸ்டருக்கு செமஸ்டர் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வர வர சிலபஸஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புதுசாக. ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளை தவிர வெளியே இருக்க நிறைய நாட்கள் கண்ட்ரீஸில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் தான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. எங்கள் அப்பா என்ன படித்தாரோ அதுதான் நான் இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனாவுக்கு முன்னாடி தான் வந்து 10th, 11th, 12th புக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே மாற்றம் தெரியல. ஓகே, நம்மளே கத்துக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தாலும் ரியாலிட்டி ஷோ அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல போனா கூட நமக்கு போய் தேடணும்னு இல்லை, நார்மலாவே நோட்டிபிகேஷன் வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிளாக் 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 ஆயிடுது. எதையும் மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மளால பண்ணவே முடியல. ஸோ எல்லா இடங்களையுமே நீங்க பிளாக் பண்ணிடுறீங்க. நாங்களும் நாலு விஷயம் தேடி தெரிஞ்சிக்க முடியல, அதுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, சிலபஸும் அப்டேட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் வச்சு எங்களுக்கு வேலையும் கிடைக்க மாட்டுது, ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய நூலகம்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் பழசு ரொம்ப முக்கியம் தான், ஆனால் இப்போ நாங்கள் வேலைக்குன்னு போகும்போது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. ஸோ அதனால பழைய விஷயங்கள் வச்சு எங்களால் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே ஒரு புது புக்ஸோ நியூவா இப்போ என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன புக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம், எதுக்கு எந்த புக்கை படிக்கணும், எங்கே புக்ஸ் வாங்கணும் அந்த மாதிரியான அவேர்னஸ் இல்லை. இந்த எக்ஸாமுக்கு இந்த புக் படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் இருந்தால் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. இந்த புக்கெல்லாம் எங்கே வாங்கணுன்ற அவேர்னஸ் இல்லை. ஸோ அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வந்தீங்கனாலும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நிறைய இடத்துல நூலகம் கொண்டு வாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட கூட இருந்துச்சு, அது வந்து இப்போ இடிஞ்சு போய் கிடக்கு. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கோம். வேலைக்குன்னு போகும்போது தான் தெரியுது நாங்களாம் வந்து ஜீரோவாக இருக்கும்னு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ அந்த இடத்துல நீங்கள் ஷைன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஷைனாலாம் ஒன்றும் ஆகலை. எல்லாரோட பெருசாக இருக்கீங்கன்னா மேபி படித்து மார்க் எடுத்து அது எடுக்கிறதுலாம் இட்ஸ் நாட் ஷைன். ஓகே, நீங்கள் எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஷைன் ஆகுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கற்றுக்கலன்னு அர்த்தம், புரியுதா? ஏன்னா அவங்க அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு கீழே இருக்க எல்லாருமே உங்களை விட நாலேஜில் கம்மியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் தான் நாலேஜில் அதிகமாக இருக்கீங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருந்தால் அங்கே இருக்கவங்க கற்றுப்பாங்க, நீங்கள் வந்து எதுவுமே அங்கே கற்றுக்கல கரெக்டாக. ஆனால் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் அசிங்கப்பட்டு ஜீரோவாக நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதனால் நான் ஷைன் ஆகுறேன், நான் படிச்சுட்டேன் மார்க் எடுத்துட்டேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தவங்க, ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தவங்க, காலேஜ் ஃபஸ்ட் வந்தவங்கலாம் இப்போ வேலை இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும்,
அதாவது அவங்களுக்குலாம் எப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஒரு க்வெஸ்சன் படித்தாலும் புரிஞ்சு படிப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு இதுதான்ப்பா அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவனுக்கு வந்து அது போய் எழுதவே தெரியும், இல்லைனா அவங்களுக்கு வந்து தெரியாது, மக்கெல்லாம் அடிச்சு அவங்களுக்குலாம் பண்ண தெரியாது, மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எது படித்தாலும் புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு இந்த நூலகம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க, சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது வேலைக்குலாம் போனால் என்னமா இது கூட தெரியலையா அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி.